வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது வினோத்குமார். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை புறநகர் ரயிலில் பயணம் செய்ய 2 டோஸ் தடுப்பூசி செலுத்தியிருப்பது கட்டாயம், தென்னக ரயில்வே அறிவிப்பு. நாளை முழு ஊரடங்கு காரணமாக புதுக்கோட்டை மலர் சந்தையில் பூக்கள் விற்பனை சரிவு. கொள்முதல் செய்த பூக்களை விற்க முடியாமல் வியாபாரிகள் தவிப்பு. நாளை முழு ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதால் கடலுக்கு செல்லாத ராமேஸ்வர மீனவர்கள் 10 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் இழப்பு ஏற்படும் என கவலை. பண்டிகையை முன்னிட்டு ஓமலூர் பகுதியில் வெள்ளம் உற்பத்தி அதிகரிப்பு. வெள்ளத்தின் விலை சரிந்துள்ளதால் உற்பத்தியாளர்கள் கவலை. இடைத்தரகர்களை நம்பி ஏமாந்ததாக வேதனை தெரிவிக்கும் கடலூர் கரும்பு விவசாயிகள் அரசை நேரடியாக கரும்பை கொள்முதல் செய்ய கோரிக்கை. ஓமலூர் ஆட்டுச்சந்தையில் ஆடுகள் வரத்து மற்றும் விற்பனை சரிவு. சமயபுரம் ஆட்டுச்சந்தையிலும் ஆடுகள் விற்பனை மந்தம். போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் தேங்காய் விலை வீழ்ச்சி. வெளிமாநில வியாபாரிகள் குறைந்த விலைக்கு தேங்காய்களை வாங்கிச் செல்வதால் நஷ்டம். கட்டுப்பாடுகள் காரணமாக உதகையில் பொய்மலர் விற்பனை பாதிப்பு. அறுவடை செய்யப்பட்ட பூக்கள் வீணாவதாக விவசாயிகள் வேதனை. இருபத்தைந்து ஆண்டுகளாக மின்சாரம் உட்பட அடிப்படை வசதிகளின்றி வாழ்ந்து வரும் வேலூர் துளுக்கன்குட்டை கிராம மக்கள் பேருந்து வசதி இல்லாததால் சிறுவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனை. நீட் தேர்வுக்கு எதிரான சட்ட போராட்டம் தொடரும். சென்னையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் தீர்மானம். அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். உத்தரப்பிரதேசத்தில் சட்டப்பேரவை தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் 2 கட்டங்களாகவும் பஞ்சாப், கோவா, உத்தரகாண்ட் மாநிலங்களில் 1 கட்டமாகவும் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு ஆன்லைனிலும் வேட்புமனு தாக்கல் செய்யும் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் சுஷில் சந்திரா தெரிவித்துள்ளார். இந்தியாவில் ஒமிக்ரான் அலை அடுத்த மாதம் உச்சம் அடையும் என அமெரிக்க சுகாதார நிபுணர் எச்சரித்துள்ளார். இந்தியாவில் ஒமிக்ரான் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 3071 பதிவாகியுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் சூழலில் ஆக்சிஜன் ஆலைகளை போர்க்கால அடிப்படையில் அமைக்க வேண்டும் என்று மாநிலங்களை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. மும்பையில் கொரோனா தொற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருவோர் 96% பேர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் என்று மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சீனாவின் குமிங்ஹாய் மாகாணத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.6 பதிவானது. நான்காவது ஆஷஸ் டெஸ்டில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற இன்னும் 358 ரன்கள் எடுக்க வேண்டியுள்ளது.
கொரோனா தாக்கம் காரணமாக மோகன் பகான் ஒடிசா அணிகள் இடையிலான ISL போட்டி ரத்து செய்யப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக நாளை முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படுகிறது. அத்தியாவசிய கடைகள் தவிர மற்ற அனைத்து கடைகளையும் மூட தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. உணவகங்களில் பார்சல் சேவைக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. நாளை முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படுவதை முன்னிட்டு இன்று சென்னை தியாகராய நகரில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. புதுக்கோட்டை உழவர் சந்தை மற்றும் காய்கறி சந்தை கடைகளில் பொதுமக்களின் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. கூட்டம் அதிகமாக இருந்ததால் ஒலிபெருக்கியில் கொரோனா விதிமுறைகளை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும், கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும், தனி மனித இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டது. நாளை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ளதை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் காவல்துறை 11 சோதனை சாவடிகளை அமைத்து கண்காணிக்க உள்ளது. 48 இடங்களில் வாகன தணிக்கைக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 8-4 சக்கர வாகனம், 42 இருசக்கர வாகனங்களில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். சென்னை புறநகர் ரயில்களில் பயணம் மேற்கொள்ள வரும் 10ஆம் தேதி முதல் 2 டோஸ் தடுப்பூசி செலுத்தி இருக்க வேண்டும் என தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. புறநகர் ரயில் சேவையை பயன்படுத்துவோர் இனி தடுப்பூசி செலுத்தியதற்கான சான்றுகளை காட்டி மட்டுமே பயணச்சீட்டு வாங்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுடிஎஸ் செயலி வழியாக 31ஆம் தேதி வரை புறநகர் ரயிலில் பயணம் மேற்கொள்வோர் முன்பதிவு செய்ய முடியாது எனவும் தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் தென்னக ரயில்வே இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் நாளை முழு முடக்கம் அமல்படுத்தப்பட உள்ளதால் சென்னையில் குறைந்த அளவிலான மின்சார ரயில்கள் மட்டுமே இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கோட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து முன்பதிவு டிக்கெட் கவுண்டர்களும் செயல்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழிபாட்டு தலங்களுக்கான கொரோனா கட்டுப்பாடுகளாலும் நாளை முழு ஊரடங்கு என்பதாலும் புதுக்கோட்டை மலர் சந்தையில் பூக்கள் விற்பனை கடுமையாக சரிந்துள்ளது. கிட்டத்தட்ட 4 டன்னுக்கும் மேலான பூக்கள் தேக்கமடைந்ததால் வியாபாரிகள் விவசாயிகள் வேதனை அடைந்தனர். அதை நம்பிதான் அதுக்கான ஈல்டு பண்ணிருப்போம். இப்பதான் நம்ம மழையினால பாதிப்பு அடைஞ்சு மீண்டும் மறுபத்தி ஏதாவது ஒரு பண்ணி பூ கொண்டு வரோம். அது டக்குன்னு கொரோனானால சாத்தப்படுறாங்க. திடீர்னு சாத்துறதுனால இந்த பூவோட விற்பனை வந்து பூ கொண்டு போடுறோம். ஆனா அதுக்கான விலைவாசி ரொம்ப கம்மி. அதிக பாதிப்பு ஆகுதுண்ணா. இங்க எனக்கு அப்படி சாத்திட்டா எப்படின்னா பூக்கடையெல்லாம் நம்மளுக்கு இந்த இதாகும். பூக்கடையெல்லாம் தான் ஒன்னோட இங்கே இருக்கு. அப்படியே ஒரு பூ விற்கிற அப்படியே கிடக்குது, எதுவுமே இல்லை. அப்புறம் நாங்கள் எப்படி நாங்கள் தோட்டத்துக்கார மிச்சப்படுத்த முடியும்? நெல் விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் அதுக்கும் பாதிப்பாக இருக்குது. தண்ணி பிடிச்சி முடிய போச்சு. இந்த பூ எல்லாம் ரெண்டு வச்சு கொண்டு வரோம். அதுவும் தான் இப்படி லாக்கோட்டு போட்டாக்கா கோயில் பூரா சாத்துனாக்கா எப்படி நாங்கள் வியாபாரம் பண்ண முடியும்? கோயில் இருந்தாத்தே நாங்கள் கோயில் இருந்தாத்தான் நாங்கள் வந்து ஏதோ 10 காசுக்கு விற்கும். கோயிலும் தான் இல்லையே. லோக்கல் லாக் அவுட் பண்ண கல்யாணம் காய்ச்சி எல்லாத்தையும் தேக்கி போடுறீங்க. அப்புறம் எப்படினா நாங்கள் பூ விற்று நாங்கள் தோட்டத்துக்கார நாங்கள் விற்க முடியும்? எங்களுக்கு அதிகமாகவே பாதிப்பு தான். விவசாயிக்கு ஃபுல்லாகவே பாதிப்பு தான். மழை பெஞ்சு மழை பெஞ்சதுலேருந்து எங்களுக்கு நெல் எதுவுமே தண்ணிக்குள்ளே தான் இருக்குது. அது மாதிரி இந்த பூ கொஞ்சம் மழை பெஞ்சு விட்டபடி பூவை வச்சுட்டு இருந்தா பூ இப்போ லாக்டவுன் போட்டால் எங்களுக்கு கண்டிப்பாக பாதிப்பாகும். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஓமலூர் வட்டாரத்தில் வெல்லம் உற்பத்தி அதிகரித்துள்ள போதிலும் அதன் விலை சரிந்துள்ளதால் உற்பத்தியாளர்கள் கவலை அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடியம்பட்டி, தாரமங்கலம், கருப்பூர் ஆகிய வட்டார கிராமங்களில் உற்பத்தி செய்யப்படும் வெல்லம் கலப்படமற்றதால் அவற்றுக்கு எப்போதும் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலும் நல்ல வரவேற்பு உண்டு. இந்த நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெள்ள உற்பத்தி 30% அதிகரித்துள்ளது. ஆனால் கடந்த வாரம் வரை 30 கிலோ எடை கொண்ட ஒரு சிப்பம் 1350 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது 150 ரூபாய் குறைந்து 1200 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதனால் வெள்ளம் உற்பத்தியாளர்கள் கவலையடைந்துள்ளனர். ஊரடங்கால் கொய்மலர் கொள்முதல் பாதிப்பு.
சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் தீட்டிய திட்டம், ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு ஏற்பட்ட பேரிழப்பு உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளின்றி காணப்படும் துணுக்கன்குட்டை கிராமத்தின் அவல நிலை குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. மாவட்டம் பேர்னாப்பட்டடத்து பல்லல குப்பத்துக்கு அருகில் உள்ளது துலுக்கன்குட்டை எனும் குக்கிராமம். அங்கிருக்கும் வீடுகள் ஜெய்பீம் படத்தில் வரும் இருளர் இன மக்களின் வீடுகளை நினைவுபடுத்துகிறது. மண்ணால் கட்டப்பட்ட குடிசை வீடுகள், மின்சாரம், குடிநீர், சாலை என எந்தவித அடிப்படை வசதிகளும் இன்றி காணப்படும் சுற்றுப்புறம் ஆகியவற்றை காணும்போது சுதந்திர இந்தியாவில்தான் இருக்கிறோமா எனும் கேள்வி நம்முள் எழுகிறது. 1997 ஆண்டு வீட்டுமனை இல்லாத பல்வேறு பிரிவைச் சேர்ந்த சுமார் 87 பேருக்கு அரசு துலுக்கன்குட்டை மலையடிவாரத்தில் நிலத்தை ஒதுக்கி அவர்களுக்கு இலவச பட்டா வழங்கியுள்ளது. பட்டா வழங்கியும் யாருக்கு எந்த இடம் என்று சர்வேயின் போட்டு இதுவரை வழங்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுங்களுக்கு எங்களுக்கு வந்த பட்டா 1996 வந்தது. பட் 23 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் பட்டா தந்திருக்காங்க. பட் யாரும் இங்கே குழந்தை இது வரைக்கும் அளவு எடுக்கலை இவ்வளோ சென்ட் யாருக்குன்ட்டு. அது ப்ராப்ளம், மெயின் ப்ராப்ளமாக இருக்குது. அது மூலயமா நிறைய பேருக்கு அடிப்படை வசதி, அந்த தண்ணி கரண்ட்டை தாண்டி அது தவிர அதுக்கு மேலே இன்னும் அடிப்படை வசதி எதுவும் இல்லை. அதனால் இது கொஞ்சம் நல்லா பண்ணி தந்தா எங்களுக்கு கோரிக்கை கேட்குறோம் ப்ரோ. நிலத்திற்கான பட்டா கொடுத்த பின் சுமார் 25 வருடங்களாக இப்பகுதியில் வசித்து வந்தாலும் மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதியும் ஏற்படுத்தி கொடுக்க அதிகாரிகள் முன் வருவதில்லை என அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். நைட்ல வந்து சின்ன சின்ன குழந்தைங்களை வச்சுன்னு இருக்கிறோம் நாங்கள் வந்து. அதனால வந்து சின்ன விசப்பூசி, பாம்பு, பூச்சிங்க இந்த மாதிரி செல்லாம் வருது. பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல, எங்களால் பஸ் வசதி, ரோடு வசதி இல்லைன்றதுனால. எங்களுக்கு வந்து கரண்ட் வசதி, தண்ணி வசதி இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப படிக்கிற பசங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. நைட்டில் எங்கே திரும்ப முடியல, பாம்புங்கெல்லாம் வருது, கரையிங்க வருது, காட்டிலேருந்து ஜீவங்கள்லாம் வருது, விலங்குகள்லாம் இங்கே எல்லாம் ஜனங்க திரும்ப முடியலங்க ஐயா. மின்சார வசதி இல்லாததால் பள்ளி செல்லும் குழந்தைகள் விளக்கு வெளிச்சத்தில் படித்து வருகின்றனர். இருள் சூழ்ந்துள்ள நேரத்தில் வீட்டிற்குள் விச ஜந்துக்கள் சாதாரணமாக வந்து செல்வதும் சிறுவர்கள் பலரும் பாதிக்கப்படுவதும் வாடிக்கையாகியுள்ளது. நாங்கள் வந்து நைட்டில் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறோம் சார். எங்கள் பசங்களை எங்காச்சும் விட்டுட்டு போய் இப்போ விளையாச்சு எங்காச்சும் யாருக்குன்னா உடம்பு சரியிருந்து போனோம்னாலும் நைட்டில் வந்து பசங்களை வந்து நைட்டில் போட்டு போகிறோம். ஏதாச்சும் கடிச்சா கூட எங்கள் பசங்களுக்கு யாரும் இல்லை சார், நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம். பெரியவங்க கூட வீட்டிலலாம் யாரும் இல்லை. அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் எமர்ஜென்சியாக எங்கன்னா வெளியே போனோம் அப்படின்னு சொன்னால் கூட பசங்களை வந்து பார்த்துக்கிறதுக்கு யாரும் கிடையாது. நைட்டில் வந்து எது கடிச்சாலும் தெரியாது சார். வேலூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர்களை நேரில் தொடர்பு கொண்டு கேட்டபோது துலுக்கன்குட்டை விவகாரம் தொடர்பாக பேர்னாம்பட் வட்டாட்சியரை விசாரிக்க அறிவுறுத்தி இருப்பதாகவும், நேரில் ஆய்வு செய்த பிறகு அம்மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் விரைந்து செய்து கொடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். புதியகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு. ஊரடங்கு உத்தரவால் நீலகிரியில் கொய்மலர் விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் சுமார் 50 ஏக்கரில் 300 மேற்பட்ட விவசாயிகள் லில்லியம், கார்னேஷன், ஜெர்ஃபரா, கிரிசாந்தம் உள்ளிட்ட பல்வேறு கொய்மலர்கள் சாகுபடியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகம் மட்டுமல்லாது அண்டை மாநிலங்களான கர்நாடகா, கேரளாவிலும் தற்போது பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு உத்தரவால் அறுவடை செய்யப்பட்ட மலர்களை வெளிமாநில வியாபாரிகள் கொள்முதல் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பூக்கள் விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் செய்வது அறியாது தவித்து வருகின்றனர். ஊரடங்கால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறும் விவசாயிகள் அறுவடை செய்த மலர்களை மண்ணுக்கே உரமாக்கி வருவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். தமிழக
தமிழகத்தில் நாளை முழு ஊரடங்கு காரணமாக வெளி மாவட்ட மற்றும் வெளி மாநில வியாபாரிகள் மீன்களை வாங்க வரமாட்டார்கள் என்பதால் ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று கடலுக்கு செல்லாமல் தங்களுடைய படகுகளை கரையில் நங்கூரமிட்டு நிறுத்தி வைத்துள்ளனர். இதனால் கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய்க்கு வருவாய் இழப்பு ஏற்படும் என மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். கொரோனா கட்டுப்பாடுகளால் சேலம் மாவட்டம் ஓமலூர் ஆட்டுச்சந்தையில் ஆடுகள் விற்பனை சரிந்துள்ளது. ஓமலூரில் ஆட்டுச்சந்தைக்கு சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து விவசாயிகள் 500க்கும் மேற்பட்ட ஆடுகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர். தமிழகம் முழுவதும் நாளை முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டிருக்கும் சூழலில் இறைச்சி கடைகள் செயல்பட வாய்ப்பு இல்லை என்பதால் வியாபாரிகள் ஆடுகளை வாங்க தயக்கம் காட்டினர். இதனால் குறைவான ஆடுகளே விற்பனையானது. வழக்கம் போல ஆடு 1000 ஆட்டு மூலமாக சந்தைக்கு வரும். இந்த லாக்டவுன் போடுறதுனால 200-300 ஆடு வந்துருக்குது. விவசாயிங்க ஆடு விற்கல, அந்த மாதிரி இருக்குது. லாக்டவுன் போடுறதுனால கறிக்கடை நாளைக்கு நடக்காது அப்படிங்கிறதுனால வியாபாரம் ஆகலை. விவசாயிங்க நிறைய பாதிக்கிறாங்க. வியாபாரம் ஆடு வந்ததுனால அப்படி நிற்கிது. ஏன்னா லாக்டவுன் போடுறதுனால கறி விற்கதுன்னு யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. விவசாயி வந்தவங்கலாம் அப்படி செவனேன்னு நிற்கிறாங்க. ஏதோ வியாபாரம் லாக்டவுன் எல்லாம் கொஞ்சம் வியாபாரம் நல்லா இருக்கும். விவசாயம் ஏதோ வாங்கிட்டு போய் பொழைப்பாங்க. இதேபோல திருச்சி மாவட்டம் சமயபுரம் பேரூராட்சி பகுதியில் பிரதிவாரம் சனிக்கிழமை நடைபெறும் ஆடுகள் வார சந்தையில் விற்பனை மந்தமாக காணப்பட்டது. மேலும் கோமாரி நோய் தாக்கத்தால் ஆடுகளை வாங்க வியாபாரிகள் இறைச்சி கடைக்காரர்கள் தயக்கம் காட்டினர். கால்நடைகளை தாக்கி வரும் சிறுத்தையை பிடிக்க 3 கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள ஈச்சமலை பகுதியில் உள்ள மாந்தோப்புகளில் கடந்த சில மாதங்களாக சிறுத்தை தாக்கியதில் 4 மாடுகள், 2 ஆடுகள் மற்றும் நாய்கள் உயிரிழந்தது. மேலும் 2 தினங்களுக்கு முன்பு பசு ஒன்றை சிறுத்தை தாக்கிக் கொன்றது. இதனால் அச்சமடைந்த அந்த பகுதி மக்கள் சிறுத்தையை பிடிக்க கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் தேவதானப்பட்டி வனத்துறையினர் சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணிக்க 3 கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கேமராக்களில் சிறுத்தை நடமாட்டம் தென்பட்டால் அங்கு சிறுத்தையை பிடிக்க கூண்டு வைக்கப்பட உள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் எண்ணெய் காப்பு உற்சவம் தொடங்கியது. ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் மார்கழி நீராட்டு உற்சவமான எண்ணெய் காப்பு உற்சவம் ஒவ்வொரு வருடமும் நடைபெறுவது வழக்கம். ஸ்ரீ ஆண்டாள் நோன்பு நோற்று பூமாலை சூடி பின் பாமாலை பாடி இறைவனை அடைந்தார். ஸ்ரீ ஆண்டாள் நோன்பு நோற்று காலமான மார்கழி மாதத்தில் 8 நாட்கள் எண்ணெய் காப்பு உற்சவம் நடைபெறும். எண்ணெய் காப்பு உற்சவத்தின் போது ஸ்ரீ ஆண்டாளுக்கு சாற்றப்படும் எண்ணெயானது தாழம்பு, மகிழம்பு, வெட்டிவேறு உள்ளிட்ட மூலிகைகளால் தயார் செய்யப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அடுத்த உத்திவாக்கம் பகுதியில் உள்ள அதிதீவிர படைப்பயிற்சி மையத்தில் காவல்துறை மண்டல அளவிலான வருடாந்திர துப்பாக்கி சுடும் போட்டி நடைபெற்றது. தென்மண்டலம், வடக்கு மண்டலம், மேற்கு மண்டலம், மத்திய மற்றும் தலைமையிட அணி என 8 அணிகள் கலந்து கொண்டன. வெற்றி பெற்ற அணியினருக்கு பரிசுகள் கேடயங்களை தமிழக டிஜிபி சைலேந்திர பாபு வழங்கி பாராட்டினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கூடுதல் காவல் செயலாளர் அமல்ராஜ், தமிழகத்தில் முதல் முறையாக மகளிருக்கென சிறப்பு அணி ஏற்படுத்தப்பட்டுள்ளது எனவும், இப்போட்டிகளில் வெற்றி பெற்ற மகளிர் அணிகள் இந்திய அளவில் நடக்கவுள்ள போட்டிகளில் கலந்து கொள்வார்கள் என கூறினார். மகளிருக்கு என்று ஒரு அணி, இந்த மகளிருக்கான அணி கூட இந்த வருடம் சிறப்பாக கலந்து கொண்டு பரிசு பெற்றுள்ளார்கள். பரிசு பெற்ற அனைவரையும் தலைமை இயக்குநர்கள் வாழ்த்தியிருக்கிறார்கள். இந்த போட்டியில் சிறப்பாக ஸ்கோர் செய்தவர்கள் ஆல் இந்தியா போட்டியில் மிக விரைவில் நடக்க இருக்க வேண்டிய இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்புள்ளது. அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஏராளமான பரிசுகளை தமிழக அரசு வருட வருடம் கொடுத்து வருகிறது. அதை பெறுவதற்கான முயற்சியும் எடுப்பார்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறுதானியங்கள் சாகுபடி குறித்த விழிப்புணர்வு பேரணி, சிலம்பாட்ட வீரர்களின் பொங்கல் கொண்டாட்டம், 5 கோடி ரூபாய் மதிப்பில் மாம்பழ கூழ் தயாரிக்கும் தொழிற்சாலை திறப்பு உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். கடலூரில் இடைத்தரகர்களை நம்பி கரும்புகளை வழங்கிய கரும்பு விவசாயிகள் தற்போது நடுத்தருவில் நிற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் பொங்கல் தொகுப்பில் கரும்புகளை வழங்க
அரசு அதற்கு கரும்பு ஒன்றுக்கு 33 ரூபாய் வீதம் 71 கோடி ஒதுக்கீடு செய்தது. ஆனால் இடைத்தரகர்கள் தலையிட்டு விவசாயிகளிடமிருந்து 10 ரூபாய் முதல் 13 ரூபாய் வரை கரும்பை கொள்முதல் செய்தனர். இது தொடர்பாக புகார்கள் எழுந்த நிலையில் விவசாயிகளிடமிருந்து மட்டுமே நேரடியாக கரும்பு கொள்முதல் செய்ய அரசு உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டம் சத்திரம் அப்பியன்பேட்டை பகுதிகளில் விவசாயிகளிடமிருந்து கரும்பு கொள்முதல் செய்த தரகர்கள் தலைமறைவாகினர். லாரி ஓட்டுநர்களோ கரும்புகளை எங்கு கொண்டு செல்வது என தெரியாமல் 5 நாட்களாக தவிக்கின்றனர். 33 ரூபா கரும்பு விற்கின்னு சொன்னாங்க. நாங்க வந்து 11 ரூபா 12 ரூபா தான் கொடுத்தோமே கரும்பு. அதே எடுத்துட்டு 10 ரூபானாலும் எடுத்துமான்னு சொல்லி இன்னைக்கு 5 நாளாவது வெட்டி போட்டு காயுது. இந்த கரும்பு எடுக்கலாம் நான் மருந்து குடிச்சாலும் சாவோம். எங்க வீட்டுக்காரக்கே கை கால் அழிச்சிட்டு கிடக்குறாரு. அவர் வச்சு நான் அவருக்கு வைத்தியம் பண்ண 2 புள்ளி சாப்பாடு போடணும். நம்பி வெட்ட சொல்லிட்டு எடுக்கல. 75 கட்டு மட்டும் எடுத்தாங்க, மிச்சம் கரும்பு கிடக்கு. நான் லோடு சொல்லி இந்த ஊருக்கு இன்னையோட வந்து 4 நாளாச்சு. நான் 4ஆம் தேதி வந்தேன். 4, 5, 6, 7, 8 இன்னையோட மொத்தம் 5 நாளாயிருச்சு. இது வரையும் எங்களுக்கு ஒரு தீர்வே கிடையாது. எங்களுக்கு எங்களை வர வச்சு நம்ப வச்சு இங்கேயே குறைச்சிட்டாங்க. எங்களை வந்த அன்னைக்கு சொன்னாங்க உங்களுக்கு கோயம்புத்தூர் லோடு இருக்கு, நல்லா வடைக்கு அனுப்பணும் சொல்லி சொன்னாங்க. இது வரலையுமே எந்த ஊருக்கு வந்து ஆர்டர் இல்லைன்னு சொல்லி எங்களை இங்கே நிப்பாட்டிச்சிட்டாங்க. சீர்காழி அருகே சிலம்பாட்டு மாணவ மாணவிகள் கிராம மக்கள் இணைந்து சமத்துவ பொங்கல் திருவிழா கொண்டாடினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த பாதரக்குடி கிராமத்தில் உள்ள மாவீரன் சிலம்பாட்ட கழகத்தில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயிற்சி பெற்று வருகின்றனர். சிலம்பம், மான்கொம்பு, வாள்வீச்சு, அலங்கார சிலம்பம், பொய்க்கால் குதிரை சிலம்பம், இரட்டை கம்பு சுற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகளும் பயிற்றுவிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சிலம்பாட்ட மாணவ மாணவிகள், பெற்றோர் மற்றும் கிராம மக்கள் இணைந்து சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடினர். தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கான சிலம்பம், வாள்வீச்சு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் தற்காப்பு கலை போட்டிகள் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சீர்காழி காவல் துணை கண்காணிப்பாளர் லாமேக் பதக்கங்கள் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். காடிப்பட்டியில் ஊட்டச்சத்து மிகுந்த சிறுதானியங்கள் சாகுபடி குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்துள்ள காடியம்பட்டி வட்டார வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையின் சார்பில் தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கத்தின் ஊட்டச்சத்து மிகுந்த சிறுதானியங்கள் பயன்பாடுகள் குறித்த கருத்தரங்கம் டேனிஸ்பேட்டையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற தானியங்கள் சாகுபடி பயன்பாடு குறித்த விழிப்புணர்வு பேரணியை வேளாண்மை துணை இயக்குநர்கள் ரவீந்திரன், கண்ணன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். மேலும் அட்மா திட்டத்தின் மூலம் நுண்ணீர் பாசனம், அனைத்து கிராம கலைஞர் மறுமலர்ச்சி திட்டம், பயிர் காப்பீடு திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் குறித்து கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. பெரியகுளம் அருகே 5 கோடி ரூபாய் மதிப்பில் 1000 மெட்ரிக் டன் மாம்பழங்கள் பதப்படுத்தும் நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் மா விவசாயத்தில் தமிழக அளவில் 2வது இடத்தில் உள்ளது. இந்த நிலையில் பெரியகுளம் பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று காற்றோடு பகுதியில் வேளாண்மை விற்பனை மற்றும் வணிகத்துறையின் மூலம் 1000 மெட்ரிக் டன் மாம்பழங்களை பதப்படுத்தவும் மற்றும் 15 டன் மாம்பழங்களை கூழ் தயாரிக்கும் தொழிற்சாலை கட்டுமான பணிகள் துவக்கப்பட்டது. பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து இன்று மாவட்ட ஆட்சியர் தொழிற்சாலையை குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். தொடர்ந்து மாம்பழக்கூழ் தயாரிக்கும் இயந்திரங்களை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே தெருக்களிலும் கால்வாய்களிலும் தேங்கி நிற்கும் மழை நீரால் கொசுக்கள் உற்பத்தி அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் காய்ச்சல் வருவதாகவும் வேதனை தெரிவித்துள்ள பொதுமக்கள் நீரை விரைந்து அகற்ற கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அண்டக்குளம் அருகே ஆரணிப்பட்டியில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான 70 ஏக்கர் பரப்பளவிலான ஆரணிக்குளம் உள்ளது. இந்த ஆரணிக்குளத்தில் தண்ணீர் அதிக அளவு தேங்கியிருப்பதால் முட்டம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகளின் 30 ஏக்கர் பரப்பளவிலான நெல் வயலுக்குள் தண்ணீர் தேங்கி நிற்பதால் வயலில் உள்ள நீரை வெளியேற்ற வேண்டும்,
அல்லது மடையை திறந்து குளத்து நீரை குறைக்க வேண்டும் என முட்டாம்பட்டி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வந்த போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட வயல்களை ஆய்வு செய்தனர். அதிகாரிகளின் பேச்சுவார்த்தையால் போராட்டம் கைவிடப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பேகம்பூர் அடுத்துள்ள குடைப்பாறைப்பட்டியில் கழிவுநீர் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்து நோய் தொற்று ஏற்படும் நிலை உள்ளதாக அதிகாரிகளிடம் பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். ஆனால் அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசாரின் சமரச பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. பொங்கல் பண்டிகை கொண்டாடும் வகையில் நியாயவிலைக் கடை மூலம் செங்கரும்புடன் கூடிய தொகுப்பினை அரசு சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கரும்பினை கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் கொள்முதல் செய்ய முன்வரவில்லை என்று நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே சமயசங்கிலி ஊராட்சி பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் கரும்பு ஒன்றுக்கு அரசின் சார்பில் 33 ரூபாய் விலை நிர்ணயம் செய்தும் உரிய விலை கிடைக்குமா என்று எதிர்பார்ப்பில் இருப்பதாக கூறும் விவசாயிகள் ஏக்கர் ஒன்றுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்துள்ள நிலையில் உரிய விலையை அரசு வழங்க வேண்டுமென வலியுறுத்துகின்றனர். இதற்கிடையே கரும்புக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என விவசாயி ஒருவர் கையில் பால்டாயில் ஏந்தியபடி வேதனை தெரிவிக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மாதனூர் உண்ணி இணைக்கக்கூடிய பாலாற்று தரைப்பாலம் பாலாறு குறுக்கே சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு கட்டப்பட்டுள்ளது. நவம்பரில் பெய்த கனமழையால் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தரைப்பாலம் 175 மீட்டர் அளவிற்கு அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் 30க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் 33 கிலோமீட்டர் சுற்றி பள்ளிகள் கல்லூரிகள் பணிகளுக்கு சென்று வந்தனர். இதையடுத்து வெள்ளம் குறைந்ததால் தரைப்பாலத்தை சரி செய்யும் பணிகள் நடைபெற்று தற்போது சரி செய்யப்பட்டு 50 நாட்களுக்கு பிறகு போக்குவரத்து தொடங்கியது. பாலம் சரி செய்யப்பட்ட பணியை ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன் பார்வையிட்டார். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரியில் தொடர்ந்து கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதாகவும் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் 33 பேரில் 30 பேர் தடுப்பூசி போடாதவர்கள் என்றும், எனவே அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என கூறினார். யார் யார் ஊசி போடாம இருக்காங்களோ அவங்கள தயவுசெய்து போட்டுக்க சொல்றேன். ஏன்னா இப்போ 33 பேர் பெட்ல இருக்காங்க. நம்ம செஸ்டிஸ் ஹாஸ்பிட்டல்ல கோவிட் பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 33 பேர்ல வந்து 30 பேர் ஊசி போடாதவங்க, 3 பேர் ஊசி போட்டவங்க, ஆனால் கொஞ்சம் வயசானதுனால பெட்ல வச்சிருக்கோம். 30 பேர் ஊசி போடாதவங்க. அவங்க ஊசி போட்டவங்களுக்கு வந்து கொரோனா பாதிப்பு வந்தாலும் அவங்களுக்கு வெறும் சளி ஜுரத்தோட சளி இருமலோட போயிடுதே தவிர நுரையீரல்லாம் பாதிக்கிற தன்மை இல்லை. அதனால ஊசி தான் அவசியம். கொரோனா தடுப்பூசி அனைவரும் போட்டுக்குங்க. பொங்கல் தொகுப்பில் பள்ளி இருந்ததால் அதிர்ச்சி. லஞ்சம் வாங்கி சிக்கிக்கொண்ட ஊழியர், பிராண்டட் நிறுவனங்கள் பெயரில் போலியாக ஆடைகள் தயாரிப்பு உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் தேங்காய் விலை வீழ்ச்சியால் குத்தகைக்காரர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் நஷ்டத்தை சந்தித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 10,000 ஏக்கர் பரப்பளவில் உள்ள தென்னை மரங்களில் இருந்து கிடைக்கும் தேங்காய்களை உள்ளூர் வியாபாரிகள் வாங்கி உள் மாவட்டங்கள் மற்றும் வெளிமாநிலங்களுக்கு விற்பனை செய்து வருகின்றனர். அதிக அளவு தேங்காய்கள் குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், கர்நாடகா ஆகிய மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த நிலையில் வாரத்திற்கு ஒருமுறை தேங்காய் விலையில் சரிவு ஏற்படுவதால் தொழிலை செய்வது அச்சமாக இருப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். தேங்காய்களை வாங்கிய பிறகு தரம் பிரித்து லோடு ஏற்றி அனுப்பும் வரை சுமார் 6 முதல் 7 நாட்கள் பிடிக்கிறது. கடந்த வாரம் ஒரு தேங்காய் 8 ரூபாய் என விலை பேசி சுமார் 5 லட்சம் தேங்காய்கள் வாங்கப்பட்டுள்ளது. தற்போது ஒரு தேங்காய் விற்பனை விலை 7 ரூபாயாக மாறியுள்ளது. இதனால் தங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். எனவே தேங்காய்களுக்கு அரசே விலை நிர்ணயம் செய்ய கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோவையில் இயற்கை விவசாயம் மற்றும் நாட்டு விதைகளை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது.
கோவையில் தனியார் பள்ளி ஒன்றில் தாளாளராக இருப்பவர் அரவிந்தன் இயற்கை மீது கொண்ட ஆர்வத்தால் பள்ளி வளாகத்தில் பல்வேறு இயற்கை விதைகளை பயன்படுத்தி காய்கறி தோட்டங்களையும் உருவாக்கியுள்ளார். இவரது பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு இயற்கை விவசாயங்கள் குறித்து விழிப்புணர்வும் ஏற்படுத்தி வருகிறார். இந்நிலையில் கோவையை சுற்றியுள்ள இயற்கை ஆர்வலர்கள் இடையே நாட்டு விதைகளை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கோவை கார்டன்ஸ் மீட் எனும் சந்திப்பு நிகழ்ச்சி பள்ளியின் வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கோவையை சுற்றியுள்ள இயற்கை ஆர்வலர்கள் மாடித்தோட்டம் வைத்து பராமரிப்பவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். போதை விழிப்புணர்வு குறும்பட போட்டியில் அரியலூர் மாவட்ட காவல்துறை மாநிலத்தில் முதலிடத்தை பெற்றுள்ளது. இன்றைய இளம் தலைமுறையினர் போதையின் பாதையில் சிக்கிக் கொள்ளாமல் இருக்க அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் போதையினால் ஏற்படும் தீமைகள் குறித்து மறுவாழ்வு குறித்தும் தமிழகம் முழுவதும் உள்ள போதைப்பொருள் நுண்ணறிவு குற்ற புலனாய்வு பிரிவினரிடையே விழிப்புணர்வு குறும்பட போட்டி நடைபெற்றது. இதில் அரியலூர் மாவட்ட காவல்துறை சார்பில் உருவாக்கப்பட்ட குறும்படம் மாநில அளவில் இரண்டாம் இடம் பெற்றுள்ளது. சென்னையில் லூயிஸ் பிலிப், பூமா, அதிதாஸ் போன்ற முதன்மையான பிராண்டட் நிறுவனங்களின் பெயரில் போலியாக பல்வேறு ரக ஆடைகள், ஸ்கூல் பைகள் உள்ளிட்டவை தயாரித்து விற்பனை செய்யப்படுவது குறித்து அறிவுசார் சொத்துரிமை அமலாக்கப் பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து நகரின் பல பகுதிகளில் ஆய்வு நடத்தி 6 பேர் மீது நடவடிக்கை மேற்கொண்டு 4.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆடைகள், பைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். 6 பேரும் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். பறிமுதல் செய்யப்பட்ட ஆடைகள் குழந்தைகள் காப்பகம் மற்றும் முதியோர் இல்லங்களுக்கு வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் சங்ககிரி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் சி பிரிவு உதவியாளராக பணியாற்றுபவர் கவிதா. இவர் மனுதாரர் ஒருவரிடம் சான்றிதழ் பெறுவதற்காக லஞ்சம் வாங்கும் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மேலும் இவர் பொதுமக்கள் தரும் விண்ணப்பங்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்காமல் காலதாமதமாக்கி அதன் மூலம் லஞ்சம் பெறுவதையே வழக்கமாக கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பெங்களூருவில் இருந்து கொச்சின் செல்வதற்காக சென்ற தனியார் ஹெலிகாப்டர் சத்தியமங்கலம் அருகே கடம்பூர் மலைப்பகுதியில் மோசமான வானிலை காரணமாக தர இறங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த கடம்பூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ஹெலிகாப்டர் தர இறங்கியது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. புதியுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.